எல்லாருக்கும் வணக்கம்மா. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையணும்னு நான் வாழ்த்துறேம்மா. இது நம்மளது 100வது வீடியோ, அதனால் ஒரு ஸ்வீட்டாக ஏதாவது ஒரு கேக் செய்து காமிக்கலான்னு உங்களுக்கு இருக்கிறேன். கஸ்டர்டு கேக்கு தான் நாங்கள் செய்ய போகிறோம். அது எப்படி ஐசிங் எப்படி பண்ணுறதுனோ உங்களுக்கு காட்ட போகிறோம். அதுக்கப்புறமா இப்போ தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு தர ஆதரவுக்காக உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தரணும்னு சொல்லியும் நான் உங்களை கேட்டுக்கிறேம்மா. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா. கஸ்டர்ட் கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோன்னா, 4 முட்டை, 200 கிராம் சர்க்கரை, 100 கிராம் வெண்ணெய், வெனிலா எசன்ஸு சில துளிகள், 1/2 கப்பு கஸ்டர்ட் பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், காய்த்து ஆரவிச்சிய பால் 1/2 கப்பு. கேக் பேக் பண்ணுறதுக்காக வெண்ணெய் தடவி டஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். நாலு சைடாக வர மாதிரி பண்ணிவிடுங்கம்மா. இது மாவு மைதா மாவு தட்டிடலாம். அப்போ தான் கேக்கு ஒட்டாமல் வரும். நம்ம எடுக்கும்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்கம்மா. அதில் வெண்ணெய் போட்டுட்டு இந்த சர்க்கரை 200 கிராம் போட்டு நல்லா விஸ்க் வச்சு இருந்தால் அதில் அடிச்சுக்கலாம், இல்லை கையிலையும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்ககிட்ட பீட்டர் இருந்தாலும் பீட்டரில் பண்ணிக்கலாம். வெண்ணெய் சர்க்கரை நல்லா அடிச்சிட்டுமா கிளப்பியா எடுத்தால் விழாத மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கணும். நம்ம அதில் முட்டை அடித்து ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கஸ்டர்ட் பவுடர் 1/2 கப்பு போட்டுடலாமா. கொஞ்சம் கொஞ்சமாக மைதா போட்டுடலாமா. கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். அதில் 250 கிராம்ல இருந்து 300 கிராம் வரைக்கும்மா மைதா. இந்த மாதிரி நல்லா அடிச்சிட்ட பிறகு இதில் வந்து 1 ஸ்பூனு பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி நாங்கள் போட்ட இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து வெனிலா ஃப்ளேவர் தான் அது. பால் வந்து காய்ச்சி ஆற வச்சிருந்தோம்னா அந்த பாலை ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். சாப்பிடும் போது பசங்களுக்கு நல்லாயிருக்கும், அதனால் இதை போட்டுக்கலாம். இதை டஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லாமல் அந்த மோல்டில் இந்த நம்ம கலந்த கலவையை ஊற்றி வச்சிடலாம். இப்படி தான் இருக்கணும் கலவை. பேக் பண்ணுறதுக்காக வச்சுருந்தோம் இல்லைங்களா அவனில், 8 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சுமா. நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள். சர்க்கரை, இது வெனிலா எசன்ஸு கொஞ்சம், 1/2 ஸ்பூனு பாருங்கம்மா. இதில் 100ன்னு இருக்கிறத பார்த்து நீங்கள் என்ன 100 போட்டிருக்கிறாங்கன்னு பார்ப்பீங்க. இது நம்மளோட 100வது வீடியோம்மா. இது போட்டதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனால் நாங்கள் இந்த வீடியோவுக்கு எலிஜிபிள் ஆகலை தான், இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம எந்த வேலை செய்கிறோமோ அந்த வேலையை சந்தோஷமாக செய்யணும்.
அதில் ஒரு வெற்றி கிடைக்கும் நம்மளுக்கு. வந்து எங்களுக்கு கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றிமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படிமா இருக்கு கேக்கு?